ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா, ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடையில் இருக்கக்கூடிய கேஸ்டைன் பாத்திரங்கள், அதாவது கஸ்டைன் பாத்திரங்கள், வார்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்துடைய கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறேன். இது பார்ட் ஒன். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்தடுத்த வீடியோஸில் நான் காட்டுறேன். இது வந்து காஸ்டைன் தோசைக்கல், சிங்கிள் ஹேண்டில் இருக்கக்கூடிய தோசைக்கல். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வார்ப்பு தோசைக்கல், 12 இன்ச் டயா இருக்கக்கூடிய சிங்கிள் ஹேண்டில் தோசைக்கல். இது வந்து டபுள் ஹேண்டில் தோசைக்கல், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கிரிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக டபுள் ஹேண்டில் இருக்கும். இது வந்து 12 இன்ச் டயா இருக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தவா. இந்த ஃபிஷ் ஃப்ரை தவா வந்து 10 இன்ச் டயா வரும். இதோடய ஹேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கடையில் எல்லாமே வந்து ஃபுல்லி சீசன்டு தான். ஃபிஷ் ஃப்ரைலே வந்து நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இது ஒரு வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க டெப்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் கூட நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மட்டும் இல்லை, நிறைய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இதில் வந்து ஆப்பம், தோசை இந்த மாதிரி கூட நம்ம சுட்டுக்கலாம். இது வந்து இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி, இண்டக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபிஷ் ஃப்ரை தவா இது. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை தவாலேயே கிரைண்டட், இந்த கிரைண்டட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீசன் பண்ண தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, இதில் வந்து அந்தளவுக்கு ரெஸ்ட் ஆகாது, அதனால் இது வந்து இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. அதே இதில் இது ஃபிஷ் ஃப்ரை தவாவில் இது ஒரு மாடல். இதுலேயும் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து காஸ்டைனில் இருக்கக்கூடிய கடாய். இது வந்து நம்மக்கிட்ட 7 இன்ச்லேருந்து ஆரம்பித்து 12 இன்ச், 14 இன்ச் வரைக்கும் நம்மகிட்ட வந்து கடாய் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து 10 இன்ச் இருக்கக்கூடிய காஸ்டைன் கடாய். நம்ம ஃபேமிலியோடைய எத்தனை பேர் இருக்காங்க அதை பொறுத்து நீங்கள் கடாயோட சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது கிரைண்டட் காஸ்டைன், இண்டக்ஷன் பேஸ்டு கடாய். இது வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கனால இண்டக்ஷனில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த அடிப்பாகம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கனால இந்த கிரைண்டட் வாங்கும்போது உங்களுக்கு ரஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ் வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி தான் இதோடைய பேக் சைட் வந்து இருக்கும். நல்ல ஹெவி பாட்டம். ஸோ வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப வந்து பெஸ்ட் இது தான். இதுவும் வந்து கிரைண்டட் கடாய் தான். இதோடைய டெப்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் ஷாலோ ஃப்ரைஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். இதுவும் வந்து இண்டக்ஷன் பேஸ்டு தான். நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உடன் ஹேண்டில் ஸ்கில்லட், உடன் ஹேண்டில் ஸ்கில்லட். அதுவும் வந்து டீ கூட்டில் செய்யப்பட்ட உடன் ஹேண்டில் இது. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே வந்து சீசன்டு ப்ராடக்ட். இது வந்து சீசன் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு அந்த பிளாக்கிஷாக தெரியுது. நீங்கள் இதை வந்து உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சீசனிங்க்குன்னு சொல்லி தனியாக அது எதுவும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ அடுத்து இதில் நம்ம பார்க்குறது வந்து நார்மல் ஸ்கில்லட். இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்கில்லட்ஸ் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரேவிஸ்க்கு, நான்வெஜ் செய்கிறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்கில்லட்ஸ் யூஸ் பண்ணலாம். 10 இன்ச் டயா இருக்கக்கூடிய லாங் ஹேண்டில் ஸ்கில்லட் இது. இதுவுமே வந்து சீசன்டு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது 7 குழி இருக்கக்கூடிய பணியாரக்கல். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்போம். நான் ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் பணியாரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே டெடிக்கேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, கொஞ்சம் உடம்பு முடியலை, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து 9 பிட் இருக்கக்கூடிய பணியாரக்கல். இதில் வந்து 9 பிட்டில் உங்களுக்கு வந்து மூடியோடையே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ ஈவனாக குக் ஆகும், இது எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ்ட் பணியாரக்கல். இந்த இண்டக்ஷன் பேஸ்ட் பணியாரக்கல் வந்து இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி ஹீட் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும், நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பணியாரக்கல் தான். ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து டைப்ஸ் ஆஃப் பணியாரக்கல் போட்டிருக்கேன், அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் பணியாரக்கல் நம்மக்கிட்ட. பணியாரக்கல் எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. இது வந்து 10 இன்ச் இருக்கக்கூடிய பணியாரக்கல். பின்னாடி வந்து ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி ஈவன் பண்ணி விட்டுருப்போம்.
அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்டி பர்பஸ்ன்னு சொல்லலாம். ஃபிஷ் ஃப்ரை தவா, இல்லாட்டி இதை வந்து ஒரு குட்டி மினி தோசைக்கல், இல்லாட்டி லாங் ஹேண்டில் ஃப்ரை பேன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது மல்டி பர்பஸ். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்து அவன்ஸ் கில்லட். இது வந்து டபுள் ஹேண்டில் ஸ்கில்லட். இது ஏன் அவன்ஸ் கில்லட்னா, இதை நம்ம டேரெக்டாக அவனில் வச்சு பேக் பண்ணவும் முடியும், மைக்ரோவேவ் கிடையாதுங்க, அவனில் வச்சு பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஸ்கில்லட்டில் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நிறைய வெரைட்டி. அதில் வந்து இது கிரைண்டட் ஸ்கில்லட். ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்கில்லட் வந்து போய்க்கலாம். அடுத்து அவன்ஸ் கில்லட்லேயே இது வந்து நார்மல் அவன்ஸ் கில்லட். இது வந்து டபுள் ஹேண்டில் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் தூக்கிறதுக்கு இது எல்லாமே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட எல்லா வெரைட்டியும் காமிச்சிருக்கேன். இது பார்ட் 1 தான். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அது அடுத்து எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பார்ட் 1 பார்ட் 2 நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர், ஸ்க்ரீனில் தர நம்பர் மூலியமாக நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கடையை வந்து விசிட் பண்ணலாம். நான் உங்களை வேறு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.